எல்லாருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் அரங்கனும் ஆழ்வார்களும் நிகழ்ச்சியோட திருமங்கை ஆழ்வார் உற்சவம் நிகழ்ச்சியோட இந்த பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது. கடந்த மூன்று பகுதிகளிலுமே திருமங்கை ஆழ்வாருடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப அற்புதமாக நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டு வரா ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்கள். பெருமாள் எப்படியெல்லாம் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவருடைய வாழ்க்கையில் பண்ணியிருக்கார், தாயாருடைய கருணை எப்படியாப்பட்டது, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். இப்போது அவர் நாகப்பட்டினத்துலேருந்து எப்படி ஸ்ரீரங்கம் போகிறார், அங்கே பெருமாளுக்கு கோவில் எப்படி கட்டுறார், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எல்லாரும் தயாராக இருக்கேளா? மீண்டும் ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்களுடைய குரல்களில் திருமங்கை ஆழ்வார் உற்சவம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு அனுபவிக்கலாம். வெடியறதுக்குள்ளேயும் அந்த விக்கிரகத்தை வா எல்லாரும் கையில் எடுத்துடுறா. அந்த விக்கிரகத்தை எல்லார் எதிரையும் எடுத்துன்னு வந்தால் எல்லாரும் பார்க்க மாட்டாளா? அதை பார்த்து அவள் பிடிச்சுட்டுற மாட்டாளா? அதுக்காக என்ன பண்ணுறார், வெடி உதயமான உடனே அதை எடுத்துட்டு திருக்கண்ணங்குடி, அந்த நாகப்பட்டினத்துலேருந்து பக்கத்தில் அந்த திருக்கண்ணங்குடி அந்த ஊருக்கு வந்துடுறார். வந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறார். அங்கே இதை கையில் வச்சுட்டு இருந்தால் இது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுமே அப்படின்னுட்டு அங்கே ஒரு கயனி ஒன்று, ஒரு புளி மரத்தடியில் ஒரு கயனி இருக்குது. அந்த கயனியில் நன்னா ஏர் உழுது ஷேரு தள தளன்னு ஷேராக்கி இந்த மறுநாள் நடவு நடுறதுக்கு தகுதியாக அந்த கயனியை வச்சுருக்கான் உழவன். அதை பார்க்குறார். பார்த்த உடனே என்ன பண்ணுறார், அந்த ஷேருக்குள்ளே இந்த விக்கிரகத்தை புதைச்சி விட்றார். ஷேருக்குள்ளே புதைச்சிட்டு அந்த புளி மரத்தை நீ உறங்கக்கூடாது, இதை காவல் காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளி மரத்துக்கு ஆர்டர் போட்டுட்டு அங்கே இருக்கார். அங்கே நின்றுருந்தால் உதயமாறுது. உதயமான உடனே அந்த நிலத்தினுடைய சொந்தக்காரன் வரான். நிறைய நாத்தெல்லாம் எடுத்துட்டு நடவு நடுறதுக்கு ஆளை கூட்டுண்டு அந்த சொந்தக்காரன் ஏர் கலப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வரான். அதெல்லாம் அவன் வந்து உழறதுக்கு வந்தானான் இந்த நிலத்தில் நீ உழக்கூடாது அப்படின்ற. ஏன் என்னோடய நிலத்தில் நான் உழக்கூடாதுன்னு நீ எப்படி சொல்லுவேன், இது என்னுடைய நிலமாச்சே அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த உழவன். உன்னுடைய நிலன்றதுக்கு நீ என்ன சொல்கிற, இது எங்கள் பாட்டனார் வச்ச நிலம், இவ்வளோ நாள் எனக்கு தெரியாது நீ அனுபவிச்சுட்டு இருந்த, இது எங்கள் பாட்டனாருடைய நிலம், நீ இதை நீ உழக்கூடாது இப்போ அப்படின்னு இவர் தகராறு பண்ணுற. இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னுட்டு அவன் சண்டை போடுறான் உழவன். இதுக்கு ஆதாரம் நான் நீ இப்போ கையில் வச்சுன்னு சொல்கிற, நான் ஊரில் வச்சுருக்கேன், அதை எடுத்துன்னு வந்து நாளை கார்த்தால் உனக்கு கொடுக்குறேன், நீ கார்த்தால் உழுதுக்கோ, நீ அது மட்டும் இந்த நிலத்தில் நீ இறங்கக்கூடாது அப்படின்னு தகராறு பண்ணுறார். அவனும் சரி, எல்லாரும் ஊர் ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறது, அவருடைய பேச்சுக்கு கட்டுப்படுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதனால் அந்த நிலத்தில் உழக்கூடாதுன்னுட்டு வச்சுட்டு அந்த விக்கிரகத்தை அதுக்குள்ளே புதைச்சிட்டு காவல் காத்துட்டுருக்கார். இவருக்கு வந்து தாகம் எடுக்கிறது. சரி, அப்படி போய் ஒரு ஊரில் போய் நாம் தண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஊருக்காக போகிறார். போனால் வந்து அவள் எல்லாரும் என்ன பண்ணுறா, இவரை பார்த்துட்டு இவர் இந்த மாதிரி தகராறு பண்ணின மனுஷன், இவருக்கு யாரும் தண்ணி கொடுக்காதவங்கடி அப்படின்றா. ஒரு கணத்தில் எல்லா பெண்களும் தண்ணி சேர்ந்துட்டுருக்கா. அவள் சேர்ந்துட்டுருக்கிற இடத்துல போய் இவர் தண்ணி கேட்குறார், குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுன்னுட்டு. அவள் ஒத்துருமே இந்த மாதிரி அடாவடிக்காரன் இவன், இவனுக்கு யாருமே தண்ணி கொடுக்காதவங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துரும் கொடுக்காத போய்டுறா. உடனே என்ன பண்ணுறார், இது இந்த கிணறு ஊறவே ஊறாது, உங்களுக்கே தண்ணி கிடையாது, போங்க ஊரா கிணறு அப்படின்றார். அது ஊரா கிணறு, உறங்கா புளி, தோலா வழக்குன்னு அந்த ஊருக்கு பேர் அது. ஏன்னா காலையில் என்ன பண்ணுறார், முதல் ஆரத்தை கூட இந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு இவர் கிளம்பி ராத்திரி ஆயிடுறது. ராத்திரி ஆனவுன்னா ராத்திரியோட ராத்திரியாக உதய மாரத்துக்குள்ளே அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு உத்தமர் கோவிலுக்கு வந்துடுறார். காலையில் வந்து பார்த்தாலான அவளுக்கு வந்து ஆளை காணோம், அந்த வழக்கு அப்படியே நிற்கிறது. அதுதான் அந்த புளிய மரம் தூங்காத இருந்து காவல் காத்ததாகவும் அந்த உறங்க அதுக்கப்புறம் அந்த கிணறுகளில் தண்ணியே ஊறவே இல்லையாம். ஊறாத இது உறங்கா புளி, ஊறா கிணறு, தோலா வழக்குன்னு அந்த வழக்கு தீராதியே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நாகப்பட்டினத்தில் இந்த சிலை காணாத போயிடுறதாக தகவல் தெரிகிறது. எங்கே போச்சு அப்படின்னு வல்லாரும் தேடிண்டு வரா. தேடிண்டு வரைச்சு இந்த புளிய மரத்தடியிலேருந்து ஒரு ஷேர் இதுன்னு அடையாளம் போகிறது. இந்த ஷேர் அடையாளத்தை கொண்டு சரி இது யாரான களைவாடிண்டு போயிருப்பாளோ நம்ம பார்ப்போன்னு அந்த ஷேருடைய அடையாளத்தை வச்சுட்டு வர உத்தமர் கோவிலில் வந்து கொண்டு விடுறது. அந்த அடையாளம் அங்கே கொண்டு விட்டால் இந்த மாதிரி வந்து இந்த சிலையை நீங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தவங்களான்னு கேட்குறேன். இல்லை இல்லை, நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற. அப்புறம் அந்த சிலை இங்கே இருக்கிறதுன்னு தெரிஞ்சு எங்களுக்கு அந்த சிலையை நீ கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. கேட்டால் அவர் என்ன பண்ணுறார், ஒரு நாள் ஒன்று குறிக்கிறார். அந்த நாளை குறித்து இந்த அது பங்குனி நாளில் ரோகிணி நட்சத்திரத்தில் உங்களை வந்து அடுத்த வருஷத்தில் மேலே வருஷத்தில் பங்குனி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் உங்களை விக்கிரகம் வந்து ஒரு சிறு விரலுக்கும் குறையாமல் ஒப்பிப்போம் அப்படின்னுட்டு சொல்கிறார்.
நீ அப்படி சொன்னால் போகாது, எழுதி கொடு அப்படின்னு சொல்கிறா. ஒரு சிறுவர்களுக்கு குறையாத கொடுப்போம் அப்படின்னு விட்டு உடனே அதை எழுதி கொடுத்துட்ற. அடுத்த வருஷத்தில் இந்த மாதிரி நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி கொடுத்துட்டு அந்த விக்கிரகத்தை நன்னா அழித்து அந்த பொன்னால் கொண்டு எல்லா கோபுரங்கள் எல்லா கைங்கரியங்களையும் மதில்கள் கோபுரங்கள் விமானங்கள்லாம் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லாரையும் கொண்டு கட்டிடுறார். அது கட்டி முடித்து அதை ஒரு எல்லாமே ஆயிடுறது. அந்த ஒரு வருஷம் ஆன உடனே அவள் வந்து அந்த ஓலையை எடுத்துகிட்டு வரா, நீ இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கியே எங்களுக்கு அந்த விக்கிரகத்தை கொடுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விரலுக்கு குறையாத அந்த தங்கத்தை கொடுக்குற. இந்த ஒரு விரல் யாருக்கு வேணும், நீ இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்கியே எங்களுக்கு ஒரு விரலுக்கு குறையாத கொடுக்குறேன்னு எழுதி கொடுத்துட்டு இந்த ஒரு விரலை கொடுத்தா எங்களுக்கு எப்படின்னு கேட்குறாவா. அந்த ஒரு விரலுக்கு குறையாத நான் கொடுக்குறேன்னு சொன்னதை இதோ கொடுக்குறேன் நான், நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே அப்படின்றார். அப்புறம் இவகிட்ட நம்ம வழக்காடி முடியாது, தோலா வழக்கு இது, வழக்காடி முடியாதுன்னு அந்த ஒரு விரலையும் விட்டுட்டு போயிடுறாவா. அதுக்கப்புறம் வந்து அந்த திருமங்க இது தொண்டரடி பொடியாழ்வார் திருமாலை கட்டி நந்தவனம் அமைச்சிருக்கார். அந்த இதில் கோவிலை சுற்றி அந்த நந்தவனத்துக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாத மதில் கட்டுற திருமங்க மன்னன் மதில்னுட்டு இப்போவும் சொல்லிட்டு பிரகாசமாக நிற்கிறது. அது திருமங்கையாழ்வார் கட்டின மதில் தான் அதெல்லாம். அந்த நந்தவனத்துக்கு விக்னம் இல்லாத அதை ஒதுக்கி கட்டுறாராம் அதை. அதனால் தன்னுடைய ஒரு ஆயுதத்துக்கு கூட தொண்டரடி பொடியாழ்வார் அருள் மாறி அப்படின்னு பேர் வச்சதாக சொல்லுவாத்த. இந்த மாதிரி அந்த மதில் கட்டி அந்த கைங்கரியங்கள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், அந்த மதிலெலாம் கட்டினால அவளுக்கெல்லாம் கூலி கொடுக்கணுமே, உங்களுக்கெல்லாம் நான் கூலி கொடுக்குறேன் நாங்கள் வாங்கோ அப்படின்னுட்டு அழைச்சின்னு போகிறார். அவள்லாம் கூலி கேட்குறா, உங்களுக்கு கூலி தானே, உங்களுக்கு வந்து அழியாத ஒரு கூலியை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அழைச்சின்னு போகிறார். அவளை கப்பலில் ஏற்றி என்ன பண்ணுறார், நடு இதில் வந்து கவுத்துடுறார். எல்லாத்தையும் நடுக்கடலில் கவுத்துட்டா வந்து அவள் எல்லாரும் அந்த தண்ணியில் விழுந்து ஆழ்வாருடைய அனுகிரகத்தால் அவள் மோட்சத்துக்கு போகிறாவா. உடனே அவள் பேரம்பேத்திகள் பேரன்கள்லாம் என்ன பண்ணுறா, எங்கள் அப்பாவா பாட்டனெல்லாம் நீ அழைச்சிட்டு போனியே என்ன பண்ணினேன்னு கேட்குறா. தனம் இருக்குது, அந்த தனத்தை அவள் வந்து அள்ளாத குறையாத தனம் அதை அனுபவிச்சுட்டுருக்கா அப்படி எடுத்துட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி இல்லை, அவளெல்லாம் நீ கொண்டுட்ட, நீ எங்களுக்கு அவளை உடம்போடு நீ கொண்டு வந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லாரும் சண்டை போடுறா. உடனே பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். பெருமாள் என்ன பண்ணுறார், அவள் எல்லாரையும் நன்னா காவேரியில் குளித்து திருமணிட்டுண்டு என்னுடைய இதுக்கு மண்டபத்துக்கு வர சொல்லு, அவளுக்கு எல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அவள் எல்லாரும் அந்த மண்டபத்துக்கு வந்த உடனே அந்தந்த மனுஷாளுடைய பித்ரு தேவதையாக அங்கே வந்து அவள் வந்து எல்லாரும் எதிர நிற்கிற மாதிரி அவள் வந்து அவளுக்கு சொல்கிறார், இவள் எல்லாரும் மோட்சத்துக்கு போயிட்டா, அவள் சொல்கிறா திருமங்கையாழ்வாரால் நாங்கள்லாம் மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைஞ்சோம், நீங்களும் ஆழ்வாரை பின்பற்றி அவருடைய திருவடி எதினி இந்த மோட்சத்தை அடையிறதுக்கு நீங்கள் வழி பாருங்கோ, எங்களுக்கு எந்த குறையும் இல்லாத அழிவில்லாத மோட்சத்தை எங்களுக்கு அனுகிரகம் பண்ணினார் அவர் அப்படின்னு அவள் சொல்கிறா. உடனே அதில் சந்துஷ்டாளாக அவள் வந்து, ஐயோ ஆழ்வார் இப்படி ஒரு இது பண்ணியிருக்காரோக்கோ, இந்த மானிட பிறவியை தொலைச்சிருக்காரோக்கோ அப்படின்னு அவள் எல்லாரும் சந்தோஷப்படுறா. இந்த மாதிரி எல்லா வித கைங்கரியங்களும் பெருமாளுக்கு பண்ணிட்டு குமுதவல்லி நாச்சியாரோட கூட அந்த இதில் ரொம்ப காலம் இருந்துட்டுருக்கார் அந்த திருக்குறையலூரில். அதுக்கப்புறம் அவர் வந்து திருக்குறுங்குடியில் அவருடைய திருவரசு திருக்குறுங்குடியில் இதுன்றது அந்த இடத்துல போய் அவர் பரம்பதிச்சு இதுன்றார். இந்த மாதிரி இந்த ஆழ்வாருடைய சரித்திரம் அளவிட முடியாதது, அளவிட முடியாத ஒரு பெருமையானது இது. இதே மாதிரி அவர் ரொம்ப காலம் இருந்துட்டுருக்கார், 100 வயசுக்கு மேலேயே இருக்கார் ஆழ்வார் அவர். அதுக்கப்புறம் ஆழ்வார் வந்து இந்த நம்மாழ்வாருடைய பிரபந்தங்கள் எல்லாம் வேதத்துக்கு சமானமாகதினி ஆழ்வார்களுக்கெல்லாம் அத்தியன உற்சவங்கள்லாம் கூட பண்ணி வைக்கிறார் அவர். அவர் 105 வருஷம் வாழ்ந்துட்டுருக்கார் திருமங்கையாழ்வார். அந்த அத்தியன உற்சவமே திருமங்கையாழ்வாரால் தான் ஏற்பட்டது. இன்றைக்கும் அந்த அத்தியன உற்சவம் அது விட்டு போனதுக்கு அப்புறம் கூட நம்ம ஆச்சாரியர்கள்லாம் அதை தொடர்ந்து ஆழ்வார் பண்ணினர்னு சொல்லி அந்த அத்தியன உற்சவம் நடந்துட்டுருக்குது. திருக்குறுங்குடியில் வாழ்ந்து அவர் வந்து அங்கேயே குமுதவல்லியாரோட பரமபாதம் எழுதினார். அங்கே அவருடைய திருவரசு கூட அங்கே இருக்குது. இவ்வளோ ஒரு பெருமையும் இவ்வளோ ஒரு சிறப்பும் உள்ள இந்த திருமங்கையாழ்வார் வந்து அரங்கனை எப்படி எப்படி அனுபவித்து பாடினார், அரங்கன் பேரில் என்னென்ன பாசுரங்கள் பாடினர், என்ன அனுபவித்து பாடினர் அப்படின்றதையும் நாம் அனுபவிப்போம்.
பெருமாள் ரொம்ப அற்புதமான கொடுப்பனே நம்ம எல்லாருக்கும் இந்த வருஷம் கொடுத்துருக்கார். கடந்த 4 நாட்களாக ரொம்ப விசேஷமாக திருமங்கை ஆழ்வாருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம எல்லாரும் கேட்டுருக்கோம். அவ்வளவு அற்புதமாகவும் அவ்வளவு சுவாரஸ்யமாகவும் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருந்தது. இதை நம்ம எல்லாருக்காகவும் சொன்ன ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எத்தனை தடவை வேணாலும் நன்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். திருமங்கை ஆழ்வாருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம எல்லாராலையும் விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சது, அவ்வளவு அற்புதமாக இருந்தது. ஐம் ஷூர் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இதை நன்னா அனுபவிச்சிருப்பீர். பெருமாளுடைய லீலைகள் விளையாட்டுகள் ஒன்னொருத்தையுமே நம்ம எல்லாராலையும் கண் எதிர்க்க பார்க்க முடிஞ்சது. அவ்வளவு அற்புதமாக நம்ம எல்லாருக்கும் இந்த வாழ்க்கை சரித்திரத்தை விளக்கியிருக்கா. நம்ம எல்லாருக்குமே நன்னா புரியற மாதிரி எளிமையான தமிழில் ரொம்ப அற்புதமாக இந்த வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்கா. இது இன்னும் முடியலை. திருமங்கையாழ்வார் அந்த திருவரங்கத்து பெருமானை எப்படியெல்லாம் அனுபவிச்சார், இன்னும் பாசுரம் சேவிச்சுட்டு அதோடைய விளக்கங்கள் இருக்குது, அது அடுத்த பகுதியில் கேட்க போகிறேன். அது தொடர்ந்து திருப்பாணாழ்வாருடைய வாழ்க்கை வரலாறும் அமலநாதி பிரானுடைய விளக்கங்களும் இருக்குது. அதெல்லாமும் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்து அனுபவிங்கோ. அதை நீங்கள் பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காமல் கதவிருக்ஷாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. மீண்டும் அரங்கனும் ஆழ்வார்களும் நிகழ்ச்சியுடைய அடுத்த பகுதியில் நாளைக்கு உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.